పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమతే కటనాకార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనారసమారంభాం నాదయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మ వ్యామోహతస్థితితరాణి తృణాయ మేనేం అస్మద్గురోర్భగవదోస్య దయైక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రదత్తే భూతం సరస్య మహదావ్య పట్టణాద శ్రీభక్తి సార కులశేఖర యోగివా భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమస్మాం శ్రీమత్పరాంగుశమునిం ప్రణదోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామోద్యుక్త సమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం తం చానూరమర్ధనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం గుష్యతే యస్యన హరే రంగయాసే దినేది సమహం శిరసా వందే రాజానాం కులశేఖరం ఇన్నముదుటే ఇంగేవా పంగిళియే తెన్నరంగం పాడవల్ల సీర్పెరుమాన్ పొన్నంజిలిసే முதலியர்வேல் பேரளர்க்கும் எங்கள் குலசேகரன் என்றே கூறே. பகவானுடைய பக்தர்கள் சர்வசிரேஷ்டமானவர்கள். எல்லா காரியங்களையும் பகவான் நடத்துகின்றான். நான் அவனுடைய குழந்தை, நான் அவன் கையில் ஒரு கருவி, ஒரு பொம்மை. அதனால என்னுடைய தீஞ்சு எதுவும் இல்லை, நான் செய்கின்ற அகம்பாவமும் இல்லை, எல்லாம் பகவானுடைய லீலை அப்படின்னு பார்க்கிறது பக்தாளுடைய ஸ்வபாவம். அந்த ஸ்வபாவத்திலிருந்து அவர்கள் மாறுவதே கிடையாது. அதனால இந்த சம்சாரிகள் பக்தர்களோட ஒரு சங்கம் வச்சுக்கணும். ஏன்னா சம்சாரிகளுக்கு எல்லாவற்றையும் தான் தான் பண்ணுகிறேன், நான் தான் பிளான் பண்றேன், நான் தான் அந்த காரியங்களை செய்கின்றேன், நான் இப்படி ஐடியா பண்ணலன்னா இந்த காரியம் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் ஒரு அகம்பாவமானது நமக்கு சுவாவமா இருக்கு. இதுலேருந்து மாறி பகவான் நடத்துகின்றான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய சுதயத்துல நன்னா ஊறணும். அப்படி ஊரணம். அதற்காகத்தான் பக்தர்களோட ஒரு பழக்கம் இருக்கணும், பக்தர்களோட ஒரு சம்பந்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வாரும் ரங்கநாதனை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு 10 போஷணங்கள் முதல்ல சொன்னாலும் கூட அது சமசாத்தியமா இருக்கு. ஏதோ போனோம், ரங்கநாதனை பார்த்தோம், அனுபவிச்சோம்னு முடியலையா. ஏன்னு கேட்டா இந்த ரங்கநாதன் ரொம்ப பெரியவனா இருக்கான். இவனை அடையணும்னு சொன்னா அவனிடத்துல மாறாததான ஒரு தடிப்பு இருக்கணும். குலசேகராவுக்கு அந்த தடிப்பு இருந்தது. இருந்தாலும் கூட நமக்கு இன்னும் தடிப்பு இருந்தாதான் ரங்கநாதனிடத்துல ஒரு அலாதியான பிரேம உண்டாகும். அந்த பிரேம காரணம் கொண்டு நமக்கு ரங்கநாதனுடைய தரிசனம் பிரத்யக்ஷத்துல கிடைக்கும்னு சொல்லி திடமாக நம்பி. ஏன்னா இன்னும் தனக்கு பக்குவம் வேணும், இன்னும் தனக்கு பக்குவம் வேணும்னு யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில பக்குவப்பட்டுட்டே இருக்கான்.
நான் பக்குவம் அடைஞ்சுட்டேன், இனிமேல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லை, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுட்டோம்னா அதோட நம்ம வளர்ச்சி முடிஞ்சு போயிடும். சுகபிரம்மர் ரிஷி சாட்சாத் பரபிரம்மத்துடைய அனுபவத்தை தலைச்சு கிடக்கும்படியான ஒரு பிரம்ம ஜானி தான். இருந்தாலும் கூட அந்த பிரம்ம ஞானி இன்னும் பக்குவப்படணும், இன்னும் பரபிரம்மத்தை உள்ளபடி அறியணும்னு சொல்லி ஜனக மகாராஜாவுடைய அரண்மனைக்கு போய் அவர் என்னென்னலாம் சோதனைகள் வச்சாலோ அத்தனைக்கும் உட்பட்டாராம் இந்த பிரம்மஞானியா இருக்க சுகபிரம்ம மகரிஷி. அதனால இன்னும் நான் பக்குவப்படணும் அப்படின்றபடியான ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். குலசேகர ஆழ்வாருக்கு அந்த எண்ணம் ரொம்ப ஸ்திரமாக இருந்தது. அதனால பக்தர்களோடு இருந்துட்டோம்னா நிச்சயமாகவே அந்த பக்தர்கள் காரணம் கொண்டு ரங்கநாதனுக்கு நம்மிடத்துல ஒரு விசேஷ பிரீத்தி உண்டாகும். ஒரு விசேஷ பிரீத்தி உண்டாயிருந்தால் தானாகவே எம்பெருமானுடைய திவ்யமான தரிசனமும் கருணையும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்பினார். அதனால அந்த பக்தர்களுடைய சங்கத்தை பற்றி அவ்வளவு அழகா பெருமாள் திருமொழியில இரண்டாம் திருமொழி முழுக்க முழுக்க பக்தர்களை பற்றியதான விஷயங்களாகவே சொல்றார். அதுதானும் கண் பயனாவதே, பக்தர்களுடைய கூட்டத்தை பார்க்கறதா இந்த கண்ணுடைய பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். அடுத்ததுல சரீரத்துடைய பிரயோஜனம்னு ஒண்ணு, இதுவோ அழுக்குடம்பு எச்சில் வாய் தான், மலமூத்திர மாமிச பிங்கம் தான். இது சமயத்துல ஆரோக்கியமா இருக்க, சமயத்துல ரோகம் மிகுந்ததா இருக்கு, சமயத்துல புத்தி சாத்திரியத்தோட இருக்கு, சமயத்துல பார்த்தா மூடனா இருக்கு, சமயத்துல பார்த்தா வினயத்தோட இருக்கு, சமயத்துல பார்த்தா அகம்பாவத்துல இருக்கு, சமயத்துல பார்த்தா ஆனந்தமா இருக்கு, சமயத்துல பார்த்தா துக்ககரமா இருக்கு. இந்த சரீரம், இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டதான இந்திரியங்கள், அதோட சம்பந்தப்பட்டதான மனசு, இதெல்லாம் எந்த சமயத்துல என்ன ஸ்திதியில எப்படி இருக்குன்னு சொல்ல முடிய மாட்டேங்க. ரொம்ப பிரீதி இருக்கிற காரணத்தினாலேயே ஒரு துக்கம் வரது, ரொம்ப துக்கம் இருக்கிற காரணத்தினாலேயே பிரீதி இருக்கிறாலும் ஒரு வெறுப்பு வரும், அந்த வெறுப்பு காரணம் கொண்டுச்சான்னு ஒரு அஸ்ரத்த வரும். அதனால ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. அதனால இந்த சரீரத்துக்கு என்ன ஸ்திதியும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இந்த சரீரத்துக்கு ஒரு விஷயம் கிடைச்சு கொடுக்கணும், அபாரான சந்தோஷம் அடைஞ்சிடுமா, அந்த விஷயம் என்ன? இரண்டாம் திருமொழியில ரொம்ப அழகா சொல்றார். அதுலயும் தாயார முதல்ல சொல்றார் தோடுலாம். இந்த தாயார் எப்பொழுதுமே அற்புதமான இதழ்கள் நிறைஞ்சதான தாமரை புஷ்பத்தில் வசிக்கக்கூடியவளாச்சு. தாயாருக்கு அப்படி ஒரு ஏற்றம் இருக்கு எம்பெருமான். திருநாபிக்கவளத்துல ஒரு தாமரை வச்சிருக்கான். தாயார் அற்புதமான தாமரை புஷ்பத்திலேயே எப்பொழுதும் இருந்துருக்கலாம். அதனால தோழிலா மலர் மங்கை தோழினை சாய்ந்ததும் சோய்ந்ததுமா, அந்த தாயாருடைய தோள்கள்ல அற்புதமாக உரசும்படியான மாலையை போட்டு அந்த தாயார் எனக்குரியவள் நிரூபணம் பண்ணவன் இவன் தான். அந்த தாயார் மகா இவர்தான் என்னுடைய பர்த்தான்னு அத்தனை பேரையும் புதுக்கி தள்ளிட்டும் இந்த எம்பெருமான் தான் தன்னை ரட்சிக்கக்கூடியவன், இவன் மட்டும்தான் குற்றமில்லாதவன் குறையில்லாதவன் சொல்லி அந்த எம்பெருமானை தன்னுடைய பதியாக, தன்னுடைய எஜமானனாக, தன்னுடைய சுவாமியாக வைத்தார். தோடலா மலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் அவ்வளவு அழகா அந்த எம்பெருமானுடைய திவ்யமான லீலைகள், பகவானுடைய பலவிதமான லீலைகள்ல இது ஒரு லீலை. இந்த தாயாரை ஏற்றுக்கொண்டது தாயார் முன்னாடி அத்தனை பேரையும் நிக்க வச்சுட்டான். திருப்பார்க்கலேருந்து எல்லாம் உற்பத்தி ஆச்சு, தாயாரும் அதுலேருந்து வந்தாள். உடனே அவள் கையில ஒரு மலர் மாலையை கொடுத்து, அம்மா நிறைய தேவர்கள் எல்லாம் இருக்காமா, இவர்கள் யார் சிரேஷ்டமானவன் நீயே தேர்ந்தெடுன்னு சொல்ல அவள் ஒவ்வொருவரையா பார்க்கிறாளாம், ஒவ்வொருத்தரையா கவனித்து கவனித்து இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தள்ளுறான். எப்படி வேதம் நேற்றி நேற்றி நேற்றின்னு தள்ளுறதோ அந்த மாதிரி இந்த தாயாரும் இவர் பரமாத்மாவா இருக்க முடியாது, இவர் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலானா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தேவனையா ஒவ்வொரு காரணம் கொண்டு தள்ளிண்டே வந்தாளாம். அக்னியிலேருந்து பிரம்மதேவன் வரைக்கும் அத்தனை பேரையும் பார்த்தா தாயார், எல்லா தேவர்களையும் பார்த்தா எல்லா தேவர்களுக்கும் பலம் இருந்தது, குணமும் இருந்தது, குற்றமும் இருந்தது, குறையும் இருந்தது, கோபமும் இருந்தது, காமமும் இருந்தது, எல்லாவற்றிலும் பரிபூர்ணமானவர்கள், குற்றம் குறை இல்லாதவர்கள் யாருமே. நல்ல தபஸ் இருக்குன்னு பார்த்தா கோபம் இருக்கு, காமத்தை ஜெயிச்சவர்னு பார்த்தா கோபத்தை அடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு குற்றம் ஏதோ ஒரு குறையை கண்டுண்டே வந்தாலும் அந்த மாதிரிதான் நம்ம கவனிக்கணுமா. எல்லாரும் சொல்லுவா இந்து தர்மத்துல ரொம்ப குழப்பங்கள் இருக்கு, மற்ற மதங்கள்லாம் பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் இருக்காங்க, அவள் குழப்பம் கிடையாது, நமக்குதான் 1000 கோடி இருக்கு, இவர் எதை நிர்ணயம் பண்றது, எல்லாமே தெய்வம், எல்லாமே பரதெய்வம்னு சொல்லி வேத மந்திரங்கள் சொல்றது, அதனால அக்னியும் பரதெய்வம் தான் அப்படின்னு கொண்டாட முடியுமா? ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. இந்து தர்மமே குழப்பம்னு சொல்லி நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கான். இது குழப்பம் இல்லை, பகவான் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஏற்றம் கொடுத்து வச்சிருக்கான்.
முதலாளி இருக்கா அப்படின்னு சொன்னா அவனுடைய தொழிலாளி எல்லாரும் என் தொழிலாளி நிறுவனம் பண்ணுவானே ஒழிய முதலாளிக்கு சமானமான கொண்டு வைக்க மாட்டான். பகவானுடைய கருணை எல்லா தேவர்கள் தன் ஆசிரியர் அத்தனருமே தனக்கு சமானமானவர்கள் தோணும்படியான அளவுக்கு அவர்களுக்கு அப்படியேதான் ஒரு நிலைமையை கொடுத்திருக்கான் நிஜமான எம்பெருமானுடைய கருணை. ஆனா என்ன ஆகிறதுனா இதெல்லாம் மீறி இவர்தானா இவன்தானா பார்த்து பார்த்து பார்த்துன்னு வரேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறை இருக்கும். இந்த குற்றம் குறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இவர்கள் எல்லாம் பரதெய்வம் இல்லை ஆதி மூலமேனு கத்தினானே கஜேந்திரன். அந்த மாதிரி ஆதி மூலம் யாரு ஆதி சிருஷ்டிகர்த்தா யாருன்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க பரமானந்தம் இருக்கு. இத்தனை தேவர்களையும் பிடிச்சோம்னா ஒவ்வொரு தேவதையை பிடிச்சு 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 பார்த்தா ஏதான சந்தர்ப்பத்தில் இல்லை இவர்களுக்கும் ஏதோ ஒரு குற்றம் இருக்குன்னு உணர்வோம். அந்த மாதிரி ஒவ்வொரு குற்றத்தையா உணர்ந்து 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 பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே ஆஹா இவர் நினைச்சோம் இவரிடத்துல குற்றம் இருக்கு அவர் நினைச்சோம் அவருக்கும் குற்றம் இருக்குன்னு பல கோடி ஜென்மாக்கள் சுவன் அடித்த பிறகு கடைசியில கிருஷ்ண பக்தி வரதா பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே ஆஹா அயன்தான் பரபிரம்மம் தெரிஞ்ச பிறகும் அப்பொழுதும் பல ஜென்மங்கள் கழித்த பிறகுதான் பிரபக்தி பண்ணணும்னு ஒரு எண்ணம் உண்டாகிறான். பகுனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான்மாம் பிரபக்தி அது வரைக்கும் நான் கர்மயோகம் பண்றேன் நான் ஞான யோகம் பண்றேன் நான் யோகம் பண்றேன்னு சொல்லி பல ஜென்மா சுவாண்டெடுத்துட்டு கடைசியில ஒரு ஜென்மா இருக்க பரபிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு கூட பிரபக்தி வரமாட்டேங்கிறதான் சுத்தி 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 பார்த்த பிறகு ஆஹா இவன் இவ்வளவுதான் பண்ணும் இதை விட சுலபமா ஏதாவது இருந்தா தேவனையும் தேட கடைசியில இவன் திருவடிகள் இருந்தா இவனே காப்பாற்றுவானே நான் என்னத்துக்கு கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் கட்டிண்டு என்னால முடியல என்னால முடியல நான் இவ்வளவு பிரயத்னப்படுறேன் அதை நின்று கிடக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்னால முடியலன்னு இவன் திருவடிகள விழுந்தா எதெல்லாம் என்னால முடியாதுன்னு நான் நினைக்கணும் அதையெல்லாம் எனக்குள்ளே இவனே செய்ய வச்சு எனக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துருவான். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே அதுவும் ஒரு சத்குருவை கொண்டு தன்னை நிரூபணம் பண்ணி பிரபத்தி பண்ணுன்னு புரிய வைக்கிறான் எம்பெருமான். அதனால எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இந்த தாயார் இவனுடைய திருத்தோள்கள்ல மாலையை போட இவனும் அவருடைய திருத்தோள்கள்ல மாலையை போட்டு இப்படி எல்லாவற்றையும் என்னென்னத்தையும் நல்லா பகிர்ந்து அறிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொருத்தருந்தும் ஒரு குற்றம் இருக்கு கடைசியில குற்றம் இல்லாதவன் நான் தான் சொல்லி உணர்ந்துட்டாரு அதனால இவருக்கு விசேஷமான ஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய வட்சஸ்தலத்தை ஒரு இடம் கொடுத்து அம்மா இப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து பகிர்ந்து பார்த்துட்டு நான் தான் சர்வசிரேஷ்டம்னு நிரூபணம் பண்ணிட்டியே நான் தான் சர்வசிரேஷ்டம் நம்பிக்கையே அந்த நம்பின ஒரு காரணத்துக்காக உனக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வட்சஸ்தலத்தை இடம் கொடுத்தான. தோடுலா மலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் இவன் இப்படி இடம் கொடுத்துட்டானேன்னு சொல்லி தாயாருக்கு பரமானந்தமா என்ன எல்லாம் ஆழகால ரசத்தோடையும் அமிர்தத்தோடையும் குதிரையோடையும் எல்லாத்தோடையும் வந்தவள் தானே பெருமகள் எப்பேற்பட்டு வந்தா அப்படி கடல்ல இருந்து எல்லாத்தோடையும் தானும் வந்தா இது ஒவ்வொரு தேவதைகளுக்கா ஒவ்வொன்னையா கொடுத்துட்டான் எம்பெருமா. இப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு ஒரு பிராதாங்கியம் கொடுத்து இவன் சிரேஷ்டமானவன் என் சுயநலத்துக்காக இவன் சிரேஷ்டமானவன் கண்டுபிடிச்சிருந்தான். தாய் என்ன பண்ணா ஒவ்வொருத்தரையா பார்த்தா இவா இல்ல இவா இல்லைன்னு பார்த்தா கடைசியில் இவர் மட்டும்தான் அவர் எல்லா சமயத்தையும் ரட்சிப்பான்னு நமக்கு இவன் ஒருத்தன் தான் ரட்சகன்னு நம்பி அவன் தோல் மேல மாலை போட்டதுக்காக இப்படி ஒரு இடம் கொடுத்தான் அவன் நம்பிக்கைன்ற ஒரு காரணத்துக்காக வசஸ்தலத்தை ஒரு இடம் கொடுத்துட்டாரு இவருக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ண முடியும்னு பார்த்தா எவ்வளவு கைங்கரியம் பண்ணாலும் தகும் இருந்தாலும் இவன் உகக்கும்படியான ஒரு கைங்கரியம் பண்ணணும் அஜ்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் இவன் உகக்கும்படியா என்ன கைங்கரியம் பண்ணலாம்னு பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணாலும் அவனுக்கு பெரிய உகப்பா தெரியலையா இவனுக்கு எதிராக உகப்புன்னு ஒவ்வொரு கவனிச்சு கவனிச்சு பாரு தாயாருக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது யாராவது ஒரு ஜீவாத்மா இவன் திருவடி அடைஞ்சு பிரபோ நீதான் சர்வரட்சகன் சொல்லி அவன் திருவடியில் விழு இவன் பாவமெல்லாம் நாசமாயி அந்த ஜீவன் பரமபாத அடைஞ்சு அவ்வாடா எனக்கு ஒரு இடம் கிடைச்சு விடுத்துன்னு இவன் இருக்கும்போது அதை பார்த்து இவன் ஆனந்தப்படுறான். அதுக்கு தவிர வேற ஆனந்தம் இவனுக்கு கிடையாது. அவனுக்கு கையிலால பிடித்து விட்டாலும் அவனுக்கு பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம் ஓர் அபிஷேகம் பண்ணாலும் பன்னீர்லயே அவனை குளிப்பாட்டாம் விதவிதமான அலங்காரம் பண்ணாங்களும் இவனுக்கு பிரியம் இல்லையா இவனிடத்துல ஒரு ஜீவனை கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னா அந்த ஜீவன் நல்லபடி அடைஞ்சு விடுத்தோம் அப்படி உகந்து போயிடறான். அதனாலதான் ஆச்சாரிய புருஷாளுக்கும் குருக்கும் பகவான் இவ்வளவு அனுகிரகம் பண்றான்னா ஒரு ஜீவனால் கொண்டு போய் சேர்க்கிறான். ஒரு ஜீவனை சேர்த்தவாளுக்கு அத்தனை கிருபம் தான் 1000 கோடி ஜீவனை சேர்த்த எம்பெருமானாருக்கு எத்தனை கிருமாவோ உடையவர்னு ஒரு திருநாமத்தை கொடுத்து அத்தனை சிரேஷ்டமா எல்லாரையும் வெள்ள அனுப்பிட்டான். ஆள வந்தார் முதற்கொண்டு அத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரங்கான்னு வந்த சமயத்துல அத்தனை பேரையும் தங்கோயில விட்டு வெள்ள போய் எங்கேயோ பண்ணி கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். இவர் என்னடானா இவர் பாட்டுக்கு வரதனே கதி இருந்தா தன்னுடைய இடத்துல ஆசை வரும்படியா இந்த வரதனை ஏமாத்தி திருப்பாவை பாட வச்சு அங்கேருந்து தானமா வாங்கிட்டு வந்தார் இந்த ராமானுஜன்.
அப்படியும் இந்த ராமானுஜர் கிருமிகண்ட சோழனுக்காக கிளம்பி 12 வருஷம் மேல்கோட்டை எல்லாம் போய் ராமப்பிரியரை எது செல்வப்பிள்ளான்னு கொஞ்சிட்டு அப்படியெல்லாம் வந்த சமயத்துல இப்படி எல்லா பக்கமும் சுத்தி 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 வந்து அதுலயும் நிறைய இடங்கள்ல கவனிச்சு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தையே இருந்துட்டு மரத்தையே இருந்தாலும் நித்தியம் மரதனுக்கு ஒரு திருவாரம் நடந்துட்டு தான் இருக்கு. எம்பெருமானார் செய்யினால எம்பெருமான நித்தியம் மரதராசன் நித்தியம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அந்த வரதனுடைய கிருப்பையினாலதான் அவ்வளவு வழக்கம் ஒரு வேதாந்தியை ஜெயிக்கிறார். அவருக்கு தான் அருளாளர் திருமான் எம்பெருமானார் ஒரு திருநாமத்தையும் கொடுக்கிறார். இத்தனை பண்ணாலும் கூட இந்த எம்பெருமான் எல்லாரும் ரங்கனே பரபோக்கியமானவன் சொல்லி 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 சேர்த்த ஒரு காரணத்தால என் வசந்த மண்டபத்திலேயே அவரை பள்ளிப்படுத்துங்கோன்னு சொல்லி வச்சுட்டான்னா இது ஒண்ணு போதும். யாரும் சுவாமி ராமானுஜருக்கு சமானம் இல்லையே. நாதமுடிகள் சிரேஷ்டம் தான் யார் இல்லைன்னா, ஆளவந்தார் சர்வசிரேஷ்டம் தான் யார் இல்லைன்னா, நாங்கள் தேசிகராக இருக்கட்டும் மனவாள மாமணிகளாக இருக்கட்டும் எல்லாரும் சிரேஷ்டான். நாங்கள் எல்லாரையும் ஒரு கூட்டமாக வச்சாலும் ஒரு ராமானுஜனுக்கு முன்னாடி பின்னாடி சமானம் இல்லை, என்னைக்குமே சமானம் இல்லை. அதனால இந்த எம்பெருமானுக்கு உகந்ததான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா இந்த ஜீவர்களை கொண்டு அவன் திருவடியில செலுத்திக்கிறது. ஆனா இந்த ஜீவர்களோ பரம பாவத்திலே வளர்ந்து கிடக்கிறான். அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்மளால முடிஞ்ச காரியம் இந்த ஜீவர்களத்தை பாவத்தை எடுத்து பகவான் சேர்த்துருவோம். ஜீவனத்தை பாபம் இல்லை குற்றம் இல்லை குறை இல்லை அப்படின்னா அவன் சேர்த்துருவான் சொல்லி தன்னுடைய கிருபா கதாசத்தினால எங்களிடம் இருக்க பாபத்தையும் அந்த பாபத்திற்கு காரணமான அந்த பாரத கர்மாவையும் அந்த கர்மாவுக்கு காரணமான ஆசையும் இது எல்லாத்தையும் எடுத்து பகவானோட பரிசுத்தமா வச்சுன்னு நன்னாடிக்கேன் அவன் நினைக்க உடனே அவன் அழகா மோட்சத்தை கொடுத்த அப்பால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டி ஒரு குழந்தைக்கு மோட்சம் கொடுத்து இவன் சொல்ல இதிலே தன் சைதன்யமா வச்சுருக்காளான். தோடுலா மலர் மங்கை தோழினை தொழில்கள் அதனால் தாயார புருஷகார பூதை அப்படின்னு பிராதான்யமா வச்சுருக்கோம் சம்பிரதாயத்தில். அப்படின்னா எத்தனை ஜென்மா எடுத்து எத்தனை கர்மயோகம் பண்ணி எத்தனை பக்தி யோகம் பண்ணி எத்தனை ஞான யோகம் பண்ணி அப்படியே பிரபத்தியே பண்ணாலும் இவன் கூட இருக்க கூட்டம் எல்லாம் அவனை சேர்த்துக்கலாம் வேண்டாமான்னு சொல்ற கூட்டம். விபீஷனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸே போட்டுட்டாள். அதனால இவனிடத்துல பிரபத்தி பண்றதுன்னா கூட சர்வ ஜாகிரதை யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி பண்ண வேண்டியது. ஆனா இவள் சொல்லி ஆச்சுன்னா உடனே கேட்டுடுறானு. அந்த தாயார் இந்த லீலையில தோடலா மலர்மஞ்சை தோழினை தொய்ந்ததும் தொடர் வாலியாள் அற்புதமான அந்த அம்பு கொண்டு அடிச்சான் தொடர் வாலியாள் ஆனந்தமா அடிச்சான் நீரு மாமரம் அதையும் அடிச்சுட்டான். ஒரே ஒரு அம்ப வந்து சுக்ரீவன் கேட்டான்றதுக்காக தொடர்ந்து இருந்த 7 மாறாமரங்கள் நிற்க வச்சு அவ்வளவு அழகா தொலை போட்டு பூமியில் தலைச்செண்டு திரும்பியும் தன்னுடைய அம்பா துணியில வந்து உட்காரும்படியா ஒரு சர்வசிரேஷ்டிதமா தான் மனுஷனில் பரமாத்மா நிரூபணம் பண்ணும்படியாக எத்தனையோ சத்திரியர்கள் இருந்தா எந்த சத்திரியும் இந்த வேலை பண்ணல. அர்ஜுனனும் சத்திரியன் தான் எல்லா விதமா சண்டை போட்டா பீஷ்மர் சர்வசிரேஷ்டமான சத்திரியன் தான். யார் இப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணல இவன் மட்டும்தான் பரபிரமும் நிரூபணம் ஆகிறது. அந்த மாதிரி நிரூபணம் பண்ணி அவ்வளவு அழகா இந்த சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆனந்தமா அவனுக்கும் ஒரு ராஜ்யத்தை ஆளும்படியான ஒரு கதைய பண்ணானே இந்த லீலையை நினைச்சு 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 பார்க்கிறான். நம்ம பரீட்சை பண்ணா பரீட்சை பண்ணாலும் கடத்தில் நம்பிக்கான ஜிக்னாசு சுக்ரீவன் நிஜமா இருக்கானா இவன் முடியுமா முடியாதான் நினைச்சுட்டானான். நிஜமாவே சுக்ரீவன் மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலேயாவது இவன் நிஜமா நடத்தி கொடுப்பானா நீங்க பரீட்சை பண்ணாலும் சொல்ற பகவத்யானம் இருக்கு நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணலாம். பகவானுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுறது. அப்ப பகவான் ஒரு வஸ்துவ நம்ம நம்ப வேலை முடிவு ஆயிடுறது இது நடக்காது எனக்கு தெரியாதா நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் இது இப்படித்தான் நடக்கும்னா அப்ப பகவான்ற ஒரு வஸ்துவ நம்ம முத்துட்டோ நடத்தும் என்ன இது எப்படி என்ன எப்படி வேணா ஆகட்டும் எனக்கு என்ன போச்சு பகவான் நடத்த எது வேணா எப்படி வேணா மாறும் அக்கடி கத்திரனா சாமர்த்தியம் உடையவன் நம்பும் சுக்ரீவன் நம்பிக்கை இருந்து இருந்தாலும் பிரபு நான் ஒரு அல்ப வானவன் தானே நான் நம்பும்படியா எனக்கு நிரூபணம் பண்ண அது பிராதான்யம் நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை யாரும் சொல்ற இருக்கு இருந்தாலும் நம்ம உணர்ந்து அனுபவிக்கும்படி அவன் நிரூபணம் பண்ணானா சந்தோஷமா அவன் பெருசா பின்னாடி கொடுத்தாலும் கூட அப்பப்ப அந்த அல்ப சந்தோஷம் அல்ப துன்பங்களை நாசம் பண்ணிட்டான் அபாரம் அல்ப சந்தோஷத்தை கொடுத்து அல்ப துன்பத்தை நாசம் பண்ணணும் பகவான் இருக்கான் அதுவே சந்தர்ப்பத்தில் சொல்லுவான் நாமஜபம் பண்ணா பஸ் கிடைக்கிறது பெயின் கிடைக்கிறது அதனால பகவான் நம்புறோம் அப்படின்னு
பரவாயில்ல, இப்படி கிடைச்சாதான் இன்னாடி ஒரு 100 வயது கழிஞ்சு மோசம் நடக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கோ. இன்னைக்கு 8:30 மணிக்கு ஆஃபீஸ் இருக்கணும், 7:30 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சாதான் மேனேஜ் கிட்ட மாட்டணும். அந்த 7:30 மணிக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு கத்துவேன், அவ்வளவு அழகா அதுல வந்து கிடைச்சது பகவான் இருக்காரு அப்படின்னா உடனே ஒரு பெரிய பலம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு மோட்சம் வரைக்கும் கிடைக்கும் நமக்கு ஒரு புத்தி வருது. அதனால நமக்கு புரியும் முடியாம நிறுவனம் பண்ணணும். அதனால ஒரு வானரமா இருக்கிற சுக்ரீவன் கூட அவன் புத்தியில எட்டும் படியா நிரூபணம் பண்ணும்படியான ஒரு சௌலம். லோகத்துல யாராவது நம்மளை பரீட்சை பண்ணா ஒத்துப்போமா? என்னால அவ்வளவு சந்தேகம் இல்லை, சீப்போ அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா எம்பெருமான் அந்த வானரத்துக்கு கூட தான் பெரியவன் பலமுடையவன் இத்தனை எதுக்குன்னா இந்த சுக்ரீவனுக்கு அவன் உதவி பண்றேன்னு சொல்லிட்டான். அவன் உதவி பண்றேன்னு சொல்றானே வாடி ரொம்ப பலசாலி ஆச்சு. இவன் என்னமோ நிறைய பேர் சொல்லிடுவான சொல்றபடி செய்வானா சந்தேகம் வந்துடுத்து அந்த சந்தேகத்தை கூட நிவர்த்தி பண்ணானே. அப்படி ஒரு சுக்ரீவன் வானரத்துடைய சந்தேகத்தை பெரிய பரிச்சயம் கிடையாது. அப்பதான் ஆஞ்சநேயமூர்த்தி வந்தால் அக்னி முன்னாடி ரெண்டு பேரும் கையை குளிக்கின்றா. நான் உன்னுடையவன், என்னுடைய சோழன், உன்னுடைய துன்பம், என் துன்பம் ரெண்டு பேரும் பேசினான். இதுக்கே இந்த சுக்ரீவன் நான் உன நம்பணும் அப்படின்னு சொல்ல, இதற்காக ரொம்ப ஒரு 50 வருஷ பழக்கம், ஒரு 100 வருஷ பழக்கம், இல்லை 1 வருஷ பழக்கம், ஒரு 6 மாச பழக்கம் இல்லை, அப்பதான் கொஞ்ச நேரத்து பழக்கம். அந்த கொஞ்ச நேர பழக்கத்துக்கு இவன் சந்தேகப்பட்டான்றதுக்கா அதுக்கே நிரூபணம் பண்றானா? பிரபு நான் அப்பப்போ உன்னை நம்புறேன், அதுக்காக எனக்கு நிரூபணம் பண்ணுன்னு சொல்லும்படியா இவனுடைய இந்த சௌர்பியலையை நினைச்சே பக்தர்கள் காலத்தை ஓட்டா. பரவாயில்ல, ஒரு சுக்ரீவனுக்கு ஒரு வானரத்து கூட நிரூபணம் பண்ணானா நான் கூட கொஞ்சம் நம்பிக்கை வச்சனா எனக்கு கூட தான் இருக்கேன்னு நிரூபணம் பண்ணுவான். அதனால பரவாயில்லன்னு சொல்லி இந்த லீலைகளை பக்தர்கள் ஸ்மரிக்கிறார். ராமாயணத்திலையும் பாகவதத்திலையும் எத்தனையோ கிரந்தங்கள்லையும் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு தைரியம் கிடைக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கோடிக்கணக்கில் காண கிடக்கிறது. அதனால சுடர் வாழியால் அப்படின்னு சொல்லும்படியா அந்த நீடு மாமரம் பெற்றதவும் நிறை மேய்த்ததவும். இதெல்லாம் ஒரு விஷயம்னா இருக்கிற அங்கேயே கிளம்பி ஒருத்தி மகனாய் பிறந்து ஊர்களில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்கேன்னு இது மாட்டுக்கார பசங்களோட சேர்ந்து என்னடா பண்ணணும்னா அப்படி என்னடா பண்ணி வைச்சானா ஒண்ணும் இல்லை, மாடு மேய்த்தம் சாதாரணியம் அது ஒண்ணுதான் பண்ணான். இத்தனை மாடு மேய்ச்சதுனால இந்த கோபால கூட்டத்துக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நன்னா மாடு மேய்க்க மாடு மேய்க்க மாடு மேய்க்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களா ஆனதுனால இந்த கோபால கூட்டம் நிறைய பால் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டே இருந்தாலும் இந்த கோபாலர்கள் கூட்டத்தை கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் கம்பனுக்கு வரவே கிடையாது. கிருஷ்ணனை கஷ்டப்படுத்தும் தோணித்த ஒழிய கிருஷ்ணன் அழிக்கணும் தோணித்த ஒழிய நந்தகோபுரத்தையோ இல்லாட்டி கோகுலத்தை அழிக்கணும்னு தோணவே இல்லையா? ஏன்னா இந்த நந்தகோபுரம் அது பாட்டு தான் உண்டு, தன் கர்மா உண்டு, ஏதோ மாடோ வெக்கோலோ ஏதோ அது ஒரு பாட்டு கிடக்கு. லோகத்தை பத்தி அவளுக்கும் கவலை இல்லை, அவ உண்டு தன் வாழ்க்கை உண்டுன்னு தொடர்ந்து இருக்காளே. அதனால நிறை மெய்க்கதவும் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அந்த குலத்துடைய தர்மத்தை தண்ணியாக ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா பரிஷ்டிதா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக. எல்லாரும் முக்காவாசி அடுத்தவாளும் சொல்லிடுவா அறிவுரை பகவானுடைய பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அவன் சொல்றதெல்லாம் பாவிச்சோம்னா அவன் என்னெல்லாம் பண்ணினானோ அது அப்படியே திரும்பிடலாம் பண்ணா நல்லது நிரூபம் பண்ணான். அதனால அந்த இடத்துக்கு தகுந்தா போல நிறை மெய்க்கதவும் ஆயுர் குலத்தை வளர்ந்தா அந்த குலத்துக்குரிய கர்மாவை பண்ணணும்னு சொல்லி நிறை மெய்த்ததும் இதையே நினைந்தே ஆடிப்பாடி அரங்கவோ என்பழைக்கும் பக்தாளுக்கு என்ன கர்மான்னா இதைதான் நினைச்சு நிற்பான். பகவான் இப்படி சுக்ரீவனுக்கு நிறுவனம் பண்ணானே, நிற மேய்த்தானே, ஆணிகைகள்லாம் மெய்த்தானே, அத்தனை அழகா தாயாரும் இவனும் பக்கத்துல பக்கத்துல இருக்காள், ஜோடியா இருக்காள், விஜய தம்பதிகள் இருக்காளேன்னு சொல்லி ஒவ்வொரு கணக்கு கணம் இதையே நினைச்சு நிற்பான். என்னென்ன சந்தர்ப்பங்கள்லாம் மனசு சோர்ந்து போகிறதோ, என்னென்ன சமயத்துல மனசுல நம்பிக்கை விட்டு போகிறதோ, குழப்பம் சம்பவிக்கிறதோ, வாழ்க்கையை சூன்யமயமா தெரிகிறதோ அந்த சமயங்கள்லையும் இதையே நினைக்கிறா. எல்லா கணத்திலையும் ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து காற்றில் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு கணமும் இந்த மாதிரி விஷயங்களையே நினைக்கிறா. சமயத்துல யாராவது பக்தர்கள் இருக்கா, குழந்தைகள் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா உடனே எந்திரமானே இந்த ஆணைய கூட்டங்கள் எல்லாம் தவறான வழியில போய் முஞ்சங்காட்டில மாட்டிருந்தா கூட நீ அதை கூப்பிட அவைகள்லாம் உடனே ஒரு கட்டுக்கட்ட அவைகளை காப்பாத்தினே. அந்த மாதிரி என் பிள்ளை என் குழந்தைகள் மருமகள் மாட்டு பொண்ணு தெரிஞ்ச வாழ்மும் சொல்றேன் வாழலாம் சவரான வயல போயிட்டுருக்கா என்னால முடியல, ஆனா நீ நினைச்சா முஞ்சங்காட்டில் மாட்டின்றா மாதிரி மானுகள் இருக்கா மாதிரி இந்த குழந்தைகள்லாம் சவரான வயல போயிடுச்சு நினைச்சா அழைச்சிட்டு வர முடியும் நினைச்சா காணாவே அவன் அழைச்சிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி தன் வாழ்க்கை லோகாயுதமான என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதுக்கெல்லாம் கூட பகவத் தியானம் பண்ணா ராத்திரி படுத்துக்கும் கூட பகவானுக்கு ஆதரவு சீக்கிரமா அழுந்துக்கணும்.
என்ன மோட்டில் ரெண்டு மூணு நாளா உடம்பெல்லாம் படாத பாடுபடுத்துறது. ஆனாலும் நீ இருக்க நம்புற, நான் நிச்சயமா நீ இருக்க நம்புறேன்னு நாளை கதை உடம்பு கலகணும் இருந்தா நன்னா இருக்கும்டா பிரபு எழுப்பி விட்டுறான்னு சொல்லி கொடுப்பான்னு காத்திருக்கேன். பகவான் இருக்கான். நிஜமாவே ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவான் நம்ம கூட இருக்கான் நம்ம உணரணும், அதுதான் பிராதாங்கம். சுக்ரீவன் உணர்ந்தான், வாலி உணர்ந்தான்றதுனா பிராதாங்கமே இல்லை. பிரசித்த மகாராஜ் அனுபவிச்சான்ற பிராதாங்கியம் இல்லை. நம்ம பசிக்கு எப்படி நம்ம சாப்பிடணுமோ அந்த மாதிரி நம்ம உணரணும்னா நம்ம அனுபவிக்கணும். அதற்கு நமக்கு விசுவாசம் அந்த திடம் இருக்கணும். அதனால இவையே நினைந்து என்னிடத்தில் இருக்கணும். ஒவ்வொரு சமயம் இவ்வளவு இதுகள் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, இத்தனையும் எடுக்கணும். கேட்டா இவர்களுக்கெல்லாம் பகவான் இப்படி நிரூபணம் பண்ணா நமக்கும் நிரூபணம் பண்ணுவார். நம்ம மனசுக்குள்ள ஒரு சத்தவரம். அந்த மாதிரி இவையே நினைந்தும் மாடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும் அரங்கா ஓ அரங்கான கத்தா. இதையே நினைக்க 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 அவளுக்குலாம் எங்க ரங்கன் தானே இப்படி எல்லாம் பண்ணான். பெரிய பெருமாள் தானே தாயார் பெரிய விராட்சி வச்சிருந்திருக்கான். அந்த பெரிய பெருமாள் தானே ராமனா வந்து இத்தனையிலேயே பண்ணான். அதே பெரிய பெருமாள் தானே கிருஷ்ணா வந்து ஆணிலை நீத்தார். அதனால எங்க பெரிய பெருமாள் இருக்கார் ரொம்ப பெரியவர் தான் சொல்லி இவையே நினைந்தும் மாடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும். ஆளுகாரனும் தெரியாது எப்பொழுதும் ரங்கா அரங்கா அரங்கா அரங்கான்னு கத்துறா ஆடி பாடி. இந்த லீலைகள்லாம் நினைச்சவனே ஒரு ஆட்டம் வந்துடுறதான். அந்த ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாமசங்கீர்த்தனம் பாட்டம் வந்துடுறான். இந்த ஆட்டமும் பாட்டமும் சேர ஆனந்தம் வந்துடுறதான். அந்த ஆனந்தத்திலே பயங்கரமா இருக்கும்படியான இந்த லோகத்துடைய சிந்தனம் மறந்து போயிடுறதான். இந்த லோகத்துடைய சிந்தனை மறந்து போக சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்தில் எல்லாமே எம்பெருமானா காட்சி கொடுக்க இன்னும் ஆனந்தம் அதிகமாக ஆகா இந்த ஆனந்தம் கிடைக்க அதுல இன்னும் நாமஜபம் அதிகமாக அந்த நாமஜபத்தில் இன்னும் ஆத்தமா அதிகமாக கடத்தினா ஆடிந்தும் பாடிந்தும் இருக்கா. இதையே நினைந்து ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடி பொடி. அப்படி ஆறாறு அந்த தொண்டர்கள் இருக்காள் அவளுடைய அடிபொடி நம்ம சிவநல பத்து கொடுத்தா பல கோடி ஜென்மாலும் ஒரு மண்புழுவா அலைஞ்சிருப்போம். எல்லாத்தையும் இங்கேயாவது ஒரு நியாயா இருந்திருப்போம். அப்படியே போற சமயத்துல பக்தாளுடைய நடந்து போன வழியில எங்கேயாவது படுத்து கலத்து போயிருப்போம். சொல்ல முடியாது ஏதான ஒரு நாயா அப்படி அலைஞ்சு கிடக்கிற சமயத்துல ஒரு சைத்தன்ய மகாபிரபு ஒரு சுவாமி ராமானுஜர் மிகமாந்த மகாதேவன் ஒரு மனவாள மாமனிகள் மத்வாச்சாரியார் யாரோ நடந்து போன பாதையில நம்ம ஏதோ ஒரு நாயாவது அலைஞ்சிருப்போம். ஒன்னும் முடியல ரொம்ப கலப்பா இருக்குன்னு சொல்லி அவ திருவடி பட்ட இடத்துல மேலடி படுத்துக்கோங்க நிழலா இருக்கு இந்த இடத்துல விஸ்ராந்தியா இருக்கேன்னு படுத்திருக்கோமே அந்த பாத தூளி நம்ம வேலை பட்டதுனாலதான் இன்னைக்கு உட்காந்து சத்தங்கம் அனுபவிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது. பக்தாளுடைய கிருபா கடாட்சம் நமக்கு அவருடைய பலம் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு அந்த பலம் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. தெரியலனாலும் கூட அந்த பக்தர்களுடைய தொண்டர் அடி பொடியானது திருவடி தூணியானது நிச்சயமா நல்லதை பண்ணும். உதாரணம் யாதவ பிரகாஷ் முன்னாடி ஜென்மாவில சாதாரண ஒரு உடும்பா இருந்தா பக்தர்கள் சாப்பிட்டு கீழே விழுந்த அந்த பருத்திகளை ஏதோ என்னமோ கடற்கரையேன்னு சாப்பிட அடுத்த ஜென்மாவில் யாதவ பிரகாஷ் ஒரு சதுர்வேதம் தெரிஞ்ச ஒரு பிராமணனான ஒரு ஜென்மா கடத்திருந்தா அதுக்குனால என்ன சொல்ல பக்தாளுடைய பலத்தவர். அதனால இதையே நினைந்தும் ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடி பொடி ஆட நாம் தெரியும். நமக்கு அவாடுதான் அவாடி திருவடி கூடி நம்ம தலையில போய் நம்ம பைக்க மாதிரி ஆடணும். தொண்டர் அடி பொடி ஆட நாம் தெரியும். கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது அவளுடைய திருவடி தூணி நம்ம மேலப்பட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டோம்னா அதன் பிறகு கங்கையில குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கங்கையை பார்க்கலாம் ஜென்மா பிரயோஜனம் இல்லை. கங்கையில தீர்த்தம் வாங்கினா வீணா போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் கொம்பு சம்பா அடைச்சு வச்சிருக்கோம் ஆற்றுல. சரி கங்கைக்கு போக முடியறதோ இல்லையோ கடைசியில் இழுத்துண்டு கிடக்கிற சமயத்து ஒரு சொத்து ஜலமாக வாயில விடுவாருன்றதுக்காக அப்படி வாயில விட்டாலும் அது உள்ளுக்குள்ள முழுங்குவோமா நிச்சயம் இல்லை. கூடுமானவரை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான். சரி எவ்வளவு படுத்த படிக்கையா இருக்கா பாத்து 24 மணி நேரம் சொல்லிட்டாரா கூட உடனே கூட கங்காதுரம் பண்றது இல்லை. கடைசியில ஒரு பூ அப்படி கையில வச்சுருப்பா கண் நல்லா குத்தி போறான் என்னமோ இல்ல போற மாதிரி விடுவோம்னு விடுவான். அது வாய்விட்ட கஞ்சியும் மீண்டு கடை வழிவாரன்னு ஆளை விட்டா மாதிரி இருக்கும். இந்த சரீரத்தோட ஜீவன் கிளம்பி போயிருக்கும். இவன் நினைச்ச வேணா பிரம இருக்கு இல்லையா. பழுத பார்த்து பாம்பு நினைக்கிற மாதிரி பாம்பை பார்த்து பழுது நினைக்கிற மாதிரி உயிருள்ள சரீரத்தை பணம் நினைப்பா பணத்தை பார்த்து உயிர் இருக்கு நினைப்பா. ஏன்னா அபிமானம் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் உயிரிழந்தா தேவையில்லை. உயிர் இருக்க போல இருக்கு அப்படின்னு அபிமானம் இருக்கணும். அதனால அந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி போனாலும் கூட எங்கேயோ இருக்கு உள்மூச்சு இருக்குவா. என்ன உள்மூச்சு? வெளிமூச்சே ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
இந்த மாதிரி சொன்ன கடைசியில கங்காஜலம் விட்டாலும் வெறும் சரீரத்தை கொண்டு கங்கையில போட என்ன பிரயோஜனம்? கங்கையோட ஒரு சாமியம் ஒரு சம்பந்தம் ஜீவனுக்கு கிடைக்கும். இந்த வெறும் சரீரத்துக்கு கங்காஜலத்தை கொண்டு போட்டாலும் என்ன பிரயோஜனம்? கங்கை அடிச்சுட்டு போய் கடவுள சேர்க்கும், இல்லாட்டி ஏதான ஒரு நீங்கணும், இல்லாட்டி ஏதான ஆகி போகும். அவ்வளவுதானே ஒழிய இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கும் பொழுது கங்காஜலத்தோட ஒரு சம்பந்தம் இருந்தா ஒரு கால பரமபதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த சரீரத்தில் இருக்க பாவங்கள் போகும், பகவானுடைய திருவடி அலம்பின தினம். அதனால இந்த உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கும் பொழுது இந்த சரீரத்துக்கு கங்காஜலத்தோட ஒரு தொடர்பு வந்தா ஒரு பிரயோஜனம். ஜீவன் கலந்து இடம் போயாச்சு அப்படின்ன பிறகு அதன் பிறகு அந்த அட்ரஸுக்கு போனா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த கங்கா ஜலத்தில் நீர் ஆடுறத காட்டிலும் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது பக்தாளுடைய திருவடி தூளி அதை காட்டிலும் விசேஷம். பகவானே கூட பிருந்தாவனத்துடைய மண் எடுத்து நித்தியம் புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்றான். எந்தவர் கேட்கிறான், பகவான் சொன்னான் இது கோபியுடைய பாத தூளி, அதுக்கு நித்தியம் அர்ச்சனை பண்றதுனால நீங்க நான் துவாரகாதீசனா இருக்கேன்னு சொல்றான். பகவான் அவன் துவாரகாதீசனா இருக்கிறதுக்கு காரணமே பக்தாளுடைய திருவடி தூளி தான் அப்படின்னு சொல்றான்னா அதன் பிறகு வேற என்ன சொல்ல வேண்டி கிடக்கு? அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பக்தாளுடைய திருவடி தோழி தொண்டர் அடிபோதி ஆட நாம்பரில் கங்கையே குடைந்தாடும் வேட்கை என்ன அவசியம் இல்லை என்றார். அடுத்து சொல்ற அவசியமே கிடையாது. நீ கங்கையை பார்க்கலாம், கங்காட சப்தமோடு கேட்க வேணாம். கேட்டா போலே வாயு புராணத்துல ஒரு அத்தியாச்சரியமான ஒரு சம்பவம் காண கிடைக்க. வாயு புராணத்துல கிருதயுகத்துல கங்கைக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துல சத்தியபிரகம் ஒரு கிராமம், வாயு புராணத்திற்கு சம்பவம் இல்லை ஒரு கதை. அந்த இடத்துல பிருஹத்தபா அப்படின்னு சொல்லி ஒரு மகானுபாவர் இருக்கார். அவர் நித்தியம் ஹரிகதை பண்ணுவார். சந்தைய காலம் ஆயிடுச்சுன்னா உட்காந்து விதவிதமா ஹரியுடைய விஷயம் இருக்கு. விதவிதமா ஹரிகதா ஹரி இருக்க கோடிக்கணக்கான கதைகள். இந்த ஹரிகதையை சொல்லிட்டே இருப்பார் இந்த பிருஹத்தபா. அதே ஊர்ல புண்ணியதாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்சாரி இருந்தார். அவர் ஏதோ காரியம் பண்ணிட்டு தன் காலத்தை கடத்தி இருக்காது. ஏதோ தேக யாத்திரை நடத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணமா அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு அந்த புண்ணியதாமா ஒவ்வொரு நாளும் கர்ம காரியத்தை கடத்தி நின்றான். என்ன ஆனாலும் சரி சாயங்காலம் 6 மணி ஆயிரத்து சத்தங்கம் அனுபவித்து போயிடுவார். அதுல மட்டும் மாற்றமே கிடையாது. 365 நாளும் பண்ணுவார். இதே பண்ணிட்டு இருப்பார் அந்த புண்ணியதாமா. அவர் இறங்கி போக மாட்டார். கோவிலுக்கு போகிறதோ இல்லாடி அர்ச்சனை பண்றதோ அபிஷேகம் பண்றதோ ஆராதன்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவருக்கு தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போயிருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி வெயில் காலமோ மழைக்காலமோ பனிக்காலமோ ஆட்கள் கிரகத்துக்கு யாரோ பந்துக்கள் வராளோ தீபாவளியோ உங்களை எதை பத்தி அவர் கவலையே கிடையாது. அவர் பாட்டுக்கு இருப்பார். அது என்ன பண்டிகையா இருக்கட்டும், தன் பிறந்த நாளா இருக்கட்டும், என்ன ஆனாலும் சரி சாயங்காலம் 6 மணி தான் அடிச்சாச்சுன்னா அந்த பிருஹத்தபா சொல்றான் ஹரிகதையை கேட்கவே உட்காந்து புண்ணியதாம எதுக்காகவும் ஹரிகதையை கேட்கறத விடவே மாட்டோம். நம்ம பரமாட்டேங்க எல்லா இருந்தாலும் பரமாவில பிந்துக்களையோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணோம். ஆனா ஹரிகதைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணலான்றா தெரியும். ஹரிகதையோ எல்லாத்தையும் சட்டம் பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். என்ன ஹரி எவ்வளவு சர்வஸ்ரேஷ்டம், அவன் கதை இருக்கு. சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோஸ்மரணம் தான் கேட்கிறனே. அதெல்லாம் சவணத்துக்கு அவன் பிராமணியம் கொடுக்கிறான். நம்ம ஜென்மாவில இருக்கிற எவ்வளவுனால் முடியுமோ அத்தனால் ஹரிகதை கேட்கணும். 36,525 நம்ம இருக்கப்படும். 100 வருஷம் மாண்டம் தான். அந்த 36,525 நாள் கதை கேட்டுட்டோம்னா நிஜமாவே பரமபாகியமான ஒரு விஷயம். அதுல ஒரு நாள் போச்சுனாலும் போச்சுனா என்ன பண்ணாலும் ஒரு நாள் சம்பாதிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட நித்திய சூரியா மாறும் அந்த நாள் போனது போனதுதான். அதனால அந்த ஹரிகதையை கேட்டு ஆகும். அந்த புண்ணியமாக அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு ஹதம் ஹரிகதையை கேட்காம இருக்க மாட்டான். இப்படியே 100 வருஷம் கேட்கிறார் கதை. 100 வருஷம் அவர் பிறந்ததுலேயே நினைவு திருநாளே 100 வருஷம் ஹரிகதை கேட்டுட்டே இருக்கார். நிறைய யார் அதிதிகள் வருவார், கங்கா யாத்திரை நிறைய பேர் வருவார். யாராவது வந்தாங்கன்னா அவருக்கு என்ன ஒரு ஒத்தாசை, அவரால் முடியுமோ அந்த ஒத்தாசையில பண்ணுவார். எனக்கு என்ன முடியுமோ அந்த எல்லைக்குள்ள நின்று முகம் அரைச்சியோட தலையெழுத்த பண்ண வேண்டியதான் இருக்கு. தன்னால என்ன முடியுமோ அந்த ஒத்தாசு உபகாரத்தை கைங்கரியமா பண்ணிட்டு இருப்பார். நிச்சயம் ஹரிகதை கேட்பார், தன் குடும்பத்தை கவனிப்பார். இதுக்கு மேல ஒரு வாழ்க்கையாளர் வச்சிருக்காரு. இப்படியே இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல நம்முடைய தென் தேசத்துல இருந்து ரெண்டு பெரிய பிராமண யாத்திரிகர்கள் போய் கங்கா ஸ்நானம் பண்ணுவோம். ஏன்னா கங்கா ஸ்நானம் ரொம்ப சிரேஷ்டமாச்சு. எல்லாருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்கிறது. இந்த காலம் மாதிரி என்னத்த பிளைட்ல ஏறி போற மாதிரியோ ட்ரெயின்ல ஏறி போற மாதிரியோ கிடையாது. இப்படி நடந்து போறோம். கங்கா யாத்திரை போனா எல்லாரும் அப்படியே திரியாவிட கொடுத்தா திரும்பி வருவாலும் நிச்சயம் இல்லை. கங்கா யாத்திரைனா அப்படியே கிளம்பி போனா எத்தனை மாசங்கள் எத்தனை வருஷங்கள் ஆகும் தெரியாது. நிச்சயமா கங்கைக்கு போய் சேருவாளாலும் நிச்சயம் கிடையாது. அப்படியே போனாலும் திரும்பி வருவாலும் நிச்சயம் கிடையாது. அப்படியே திரும்பி வந்தாலும் அதே தேக பலத்தோட வருவாலும் நிச்சயம் இல்லை. பெரிய மாற்றங்கள் வந்துடும்.
ஏன்னா பல தேசங்களை கடந்து போகணும், பல மொழிகள் இருக்கு, பல்வேறு விதமான ஆகார நியமங்கள், இதுல தேகம் சீனமாகும். எத்தனையோ பேருக்கு இந்த கங்கா யாத்திரைன்றது ஏதோ ஒரு சொப்பனம் போலதான், குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரிதான். அந்த காலத்துல யாராவது கங்கா யாத்திரை போடு அப்படின்னு சொன்னாலே அவளை பேசிடுவோம். ஏன்னா அந்த பிரயத்தனம், அந்த பிரயத்தனத்துக்கே பெரிய ஒரு பிரயோஜனம் ஒன்று நினைப்பலாம். ஏன்னா பேருக்கு அதெல்லாம் நம்மளால ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கங்கா யாத்திரை போறேன்னு கிளம்பி ஆச்சுன்னா நிஜமாவே அவெல்லாம் மகாத்மாக்கள் நினைக்கும்படியான ஒரு காலம். அந்த மாதிரி இதெல்லாம் கங்கா யாத்திரை ரெண்டு பேரும் கிளம்பி வந்தா இந்த புண்ணியதாமாவுடைய கிரகத்தின் பக்கத்துல வந்தா உடனே புண்ணியதாமாவும் நீ எங்கேயோ ஒரு வெளி தேசத்துல வரா போல தெரியும், யாத்திரிகர்கள் போல தெரியறது. பரதேசி பரதேசினு வார்த்தை அர்த்தம் மாறி போயிடுது. வேற தேசத்துலேருந்து வந்தவன் அர்த்தம், பரதேசினா ஒண்ணும் இல்லாத வந்தா மாதிரி ஒரு முடிவு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அர்த்தம் நிறைய வார்த்தைகள் தவறாதான் அர்த்த பிரயோகம் ஆயிடுச்சு. அக்ரஹாரம்ன்ற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. அக்ரஹாரம் பெருந்தோம், அக்ரஹாரம் பெருந்தோம். அக்ரஹாரம்னு சொன்னா ஆரம்பத்துல விஷ்ணு கோயில் இருக்கணும், முடிவு லட்சுமன் கோயில் இருக்கணும், அதுக்கு இடைப்பட்ட பிரதேசம் பிராமணர்கள் இருக்கும், அது பேர் அக்ரஹாரம். இதனால அக்ரஹாரத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம். அக்ரஹாரம்னா என்ன தெரியாது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அர்த்தம் தெரியாமலேயே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தப்பான அர்த்தத்திலேயே பேசிட்டு இருக்கணும் நடந்துருக்கு இந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி ஒரு நம்மள அழகா வந்தா இவர் சொன்னார் வெளிதேசத்துல வரா மாதிரி இருக்கேன்னு சொன்னார். உடனே கூப்பிட்டு அதிமுகாரம் எல்லாம் பண்ணா, அவருக்கு அழகாக ஆகாரம் எல்லாம் தயார் பண்ணா, இலையெல்லாம் போட்டு அவருக்கு சாப்பிட உட்காந்து சாப்பிடுண்டே இருந்தா, அவர் மனைவி பரிமாறி இருந்தா. உடனே அவர்கள் கேட்டா, நீ இதே ஊர்ல இருக்காள், இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கு அப்படின்னா, உடனே கை கூப்பினார், மன்னிக்கணும், நான் 100 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன், நான் இவருக்கு நான் கங்கையை பார்த்ததே கிடையாது, இங்கேன்னு ஒரு 4 மைல் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிஜமாகவே கிழக்குல போகணுமா, மேற்குல போகணுமா, வடக்குல போனவருமா, தெற்குல போனவருமா தெரியாது, ஆனா கங்கைன்னு இங்க ஒன்று ஓடணும்னு சொல்லுவா. நிறைய ஆத்துல வந்திருக்கா, ஸ்நானம் பண்ணிருக்கா, திரும்ப போயிருக்கா, 4 மைல் சொல்ல கேள்வி, இது வரைக்கும் நான் கங்கையை பார்த்ததே இல்லைதான். இந்த பிராமணர்கள் பாதி சாப்பிட கோவம் அப்படியே சாப்பாடு கீழே போதுதான், சோ பாவம் போகணும்னு சொல்லி கங்கா யாத்திரைக்கு வந்தா நீ இன்னொரு பெரிய பாவம் பண்ணி தொலைச்சுட்டோனே அப்படின்னு சொல்றது. ஒண்ணு கேட்டா கங்கை எங்கேயே இருந்து கங்கா நரிதர் காதலை குளிக்கும் போது நிறைய சோகம் எல்லாம் உண்டு. அதை கங்கா கங்கான்னு சொல்லி குளிச்சாலே கங்கையோட சம்பந்தம் கிடைச்சும் பாவம் நாசமாகும்படியான அளவுக்கு கங்கையுடைய பாவாங்கம் சொல்லப்படுகின்றது. என்ன பகவானுடைய திருவடி அலங்கின ஜலம்ன்ற ஒரு காரணம். ஆனா பெரிய வியாக்கியானம் பண்ற பெரிய வாசியானுடைய வியாக்கியானத்தை சொல்றார். இப்ப பாக்குறதுல கங்கை விசேஷம்தான், ஆனா எம்பெருமானோட ஒரே ஒரு தடவைதான் சம்பந்தம். அவன் திருவடி அலம்பினா ஜலம் எப்பயோ வாமனவதார். அதுக்கப்புறம் கங்கைக்கு எம்பெருமானுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. ஆனா பக்தாளுக்கும் பகவானுக்கும் நித்திய சம்பந்தம், நித்தியம் சம்பந்தம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்றான் அவர் சேர்த்தம். அந்த மாதிரி சமயத்தை அவர் கங்கையை பார்த்ததே இல்லை சார், எங்கேயோ தூரத்தில் இருந்து முடியலன்னா சரி பரவாயில்லன்னு சொல்லுவான். 100 வருஷம் அதே கிராமத்தை இருந்துட்டு கங்கைக்கு 4 மைல் தூரம் கேள்விப்பட்டு இத்தனை பேர் வரவாறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கங்கையுடைய பாகம் ஐயோ மகா பாவம், இவரை பார்த்த பாவத்தையும் இவராத்த சாப்பிட்ட பாவத்தையும் கூட கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிதான் தொலைக்கணும்னு சொல்லி கோமாந்து பேசான். அவர் வருத்தமும் படல, ஏன்னா உள்ளத உள்ளபடி சொல்லிட்டார், சரி நம்மளா முடிஞ்சது பண்ணியாச்சு, இனிமேல் என்ன நடக்கிறதோ சங்கப்பம் விட்டுருக்கான். யாத்திரை ஓடி தேடி தேடி போனா கங்கையை பார்த்தா கங்கை போகின்ற அந்த தடயம் தெரிஞ்சதே ஒழிய ஒரு சொட்டு ஜலம் கங்கையில காண கிடக்கவே. கங்கை ஜீவனதி எங்கெல்லாம சுத்தி சுத்தி பாக்குற, எங்க போனாலும் இவர்களுக்கு கங்கையில ஒரு சொட்டு ஜலம் காணல, வறண்டு கிடக்கிறது கங்கை. கங்கை உற்பத்தி ஆகிற அந்த இடத்திலிருந்து பார்த்துட்டாங்க, கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல கூட ஒரு சொட்டு ஜலம் இல்லை. பயங்கர அடிக்க ஆரம்பிச்சான், திரும்பி வந்தவழியே திரும்ப 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 கங்கை போறவையெல்லாம் போய் பார்த்தா எல்லாத்திலும் தீர்க்கமாகிட்டு வராமாரு. ஆனா இவா கங்கைக்கு ஒரு இடத்துல கூட ஒரு தொட்டு ஜலம் கங்கா ஜலம் காணும் கிடைக்கல. நெடுஞ்சு போயிட்டா என்னடாது, நம்ம ஏதோ ஒரு அவதாரம் பண்ணி தொலைச்சிட்டோம், என்ன அவதாரம் நமக்கு ஒண்ணும் பிரிய மாட்டேங்கிறது. அதனால இந்த கங்கா ஜலம் திருநெல்வேலி கடைசியில காசி வரைக்கும் வந்துட்டான். கடைசியில கங்கை நடத்த பாருங்க, அம்மா நாங்க என்ன பண்ணோம் தெரியல, உன்னிடத்துல தீர்த்தமாடி பாவத்தை போகணும் நாங்க வந்தோம், இப்படி ஆயிருக்கேன். உடனே கங்கை பிரத்யட்சமானது, எப்படா பார்த்து கேட்பான் காத்துல கிடந்த சண்டை போட 4 வயிற்று வெங்கினம்னு காத்து இருந்தா. உடனே பிரத்யட்சமானாலாம் பிரத்யட்சமா நான் சப்தம் கொடுத்தான் அசைவியம், நானே புண்ணியதாமாவுடைய திருவடி என் மேல படாதான் 100 வருஷமா காத்துல கிடக்கிறேன், அந்த உத்தமமான பாகவத அவசாரம் பண்ணி தொலைச்சிட்டு வந்திருக்காரு, உங்களுக்கு எப்படி நான் காட்சி கொடுக்க முடியும், அவருடைய திருமேனி என் மேல படாதா, அவருடைய திருவடி என் மேல படாதா, அந்த தொண்டருடைய திருவடி தூணியின் மேலப்பட்டா என் பாவம் நாசமாயும் நான் தெரிந்து கிடக்கிற சமயத்துல நீங்க என்னமோ அவர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னும் பரிமாற, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல,
ஒரு நாளாக அம்மா கங்கா உனக்கு நிவேதனம் பண்றது சொன்னதில்ல, எனக்கு கிடைக்காத நீங்கள் அப்பேற்பட்ட உத்தமமான பக்தர் நீ கேவலப்படுத்து, அதனால நான் காட்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு, நான் காட்சி கொடுக்கணும்னு சொன்னா வேற வழியே கிடையாது, நீ போய் புண்ணியதாமாவுடைய திருவடிகள்ல விழுந்தாலுமே கிடையாது. இது அங்கேருந்து ஓடி வந்து இந்த புண்ணியதாமா திருவடிகள் அமைய உடனே அவர் சொன்னார், எப்படி இப்படி ஒரு பலம்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என் குரு சொல்றதை கேட்டு நித்தியம் ஹரிக்கதை கேட்கிறேன், எனக்கு அது பிராதாந்தியமா இருக்கும், ஹரிக்கதையில பக்தர்கள் விசேஷம் பக்தர்களையே நடத்தும் கேட்கிறாரு தோணி எப்படி ஆகிவிட்டா. அப்புறம் நாங்க என்ன பண்றோம், நீங்க எனக்கு கூட உட்காந்து ஹரிக்கதை கேட்கணும், அவரும் கவாலும் உட்காந்து ரெண்டு வருஷம் ஹரிக்கதை கேட்ட பிறகு அந்த புண்ணியதாமா கதை சொல்லும்படியான பிரகத்தவா இந்த ரெண்டு பிராமண யாத்திரை எல்லாருமா சேர்ந்து கங்காஸ்தான அப்பாதான் முதல் தடவை அவர் கங்கைக்கு போனார். வராத தெரிஞ்ச உடனே கங்கை பொங்கி பிரவாகமா வந்து இவர் திருமேனி அவள் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு இறங்கி போனா திருவடிகளை பிரார்த்தனை பண்ணிட்டா. அப்பொழுதுதான் அந்த யாத்திரைகள் தெரிஞ்சான், அடடா இதுக்கு இவ்வளவு பரிசிரமப்பட்ட அனுபவமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதான். தொண்டர் அடிப்பொடி ஆடன் நாம் தெரியில் கங்கை நீர் குடந்தாடி வேட்கை என்னாவது என்னாவது. கங்கை பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், யமன பாட்டு அங்கே இருக்கட்டும், காவேரி பாட்டுக்கு எங்க வேணா இருக்கட்டும், தாமரபரணி ஒரு பக்கம் ஓடட்டும், நமக்கு வேண்டியது பக்தாளுடைய திருவடிகள். இன்னைக்கும் தாமரபரணி விசேஷம்னா நம்மாழ்வார் திருவடியே கட்டின்னு கடந்த மதுரகவி ஆழ்வார் திருவடி நடந்ததுனால இன்னி வரைக்கும் தாமரபரணிக்கு ஒரு ஏற்பம் இருந்ததுதான். அதனால பக்தாளுடைய திருவடி வெளி கிடைச்சிருக்கனா கங்கையும் ஒன்றும் இல்லை, கங்கையால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப ஆச்சரியமான பக்கம், ரொம்ப தைரியமான எல்லாரும் கங்கைன்னு சாதாரணம் கொடுத்து கங்கை ஒண்ணும் இல்லை கொண்டாடி பேசுவோம், கங்கையும் புனிதமாக காவிரினார், கங்கை புனிதம் ஆனா அதுக்காகவும் காவிரி பேசினார், கங்கையை வேண்டாம் சார். அதுவும் பிரம்மா அவ்வளவு அழகா அவர் திருவடி அலம்ப அந்த ஜலத்தை சிவபெருமான் தலையில தாங்க அப்பேற்பட பெருமையுடைய பகீரத பகீரத பிரயத்தனம் பரிசிரமப்பட்டு கங்கையை பூலோகத்தை கொண்டு வந்து அவ்வளவு விசேஷம் இந்த கங்கைக்கு ஏற்ற முடியும். ஆனா அந்த கங்கை பிரயோஜனம் இல்லை, தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கையை குடைந்தாடும் வேட்கை என்னாவது. அதனால பக்தாளுடைய திருவடி தூணி கடைச்சு கொடுத்தனா போதும், அது கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க, அது கிடைச்சா எல்லாமே கிடைச்சா. அடுத்த பாசனம் நாளை. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய், சமஸ்த பாகவதனுகோ ஜெய், கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா, ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம, கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.